ஆட்சியாளர்களுக்கு பசையோட நல்ல வருமானம் வரக்கூடிய வழிகளெல்லாம் சொல்லி கொடுத்து கெடுக்கிறதே பல சமயங்களில் அதிகாரிகள் தான் இருக்கு. அரஸ் பாரதி அவருக்கார அவர் தடாலடி பேச்சு லாஜிக்காக பேச மாட்டார். அவர் ஆலோசித்தா மட்டும் போகாது, அதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும். இவங்க என்ன நினச்சாங்க, பிஜேபி கழிச்சு விட்டாக்க நமக்கு எல்லோரும் வந்து சேர்ந்துருவாங்க, ஆட்டோமேட்டிக்காக காங்கிரஸ் வந்துடுவாங்க, விசிகா வந்துடுவாங்க, அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்துடுவாங்க அப்படின்னெல்லாம் அவர் எவ்வளோ ஒருத்தர் எவ்வளோலாம் பேசினாங்கன்றீங்க, ஒருத்தரும் வரலையே. செல்வ பெருந்தகை மேலே கேஸ் இருக்குங்கிறது உண்மை. சேனல் ஃபைவ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது அரசியல் விமர்சகர் பத்திரிகையாளர் ஜம்புநாதன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். ரூபன் சார், இந்த 18 ஐபிஎஸ் அதிகாரிகள் மாற்றம் குற்ற செயலின் சம்பவங்கள் நடக்க தான் செய்யுது. இந்த அதிகாரிகள் மாற்றமானது வந்து ஏதோ ஒரு குற்றம் நடந்துச்சுன்னா அதிகாரிகள் தான் மாற்றப்படுது, ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கட்டும், ஆட்சியாளர்கள் வந்து மாறின மாதிரி தெரியலையே. ஆட்சியாளர்கள் மாறுறதுக்கு 5 வருஷம் வெயிட் பண்ணோம். இல்லை, அந்த துறையில் கூட ஒரு மாற்றம் செய்யலாம். இல்லை செய்யலாம். நீங்கள் கேட்குற உங்களுடைய நியாயமான ஆதங்கம் புரியுது. ஒரு விஷயம் பாருங்கள், ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரி எக்ஸாம் படித்து நீங்கள் வரும்போதே இதை வந்து நீங்கள் யூஆர் சப்ஜெக்ட் டு ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்வாங்க. நீங்கள் வந்து மாறுதல்களுக்கு தயாராக தான் வரணும். மாறுதல்கள் ரொட்டீனான சமாச்சாரம். இது அது மாதிரி இப்போ கலாச்சாரம் நடந்தது இல்லையா, இங்கே விக்கிரவாண்டியில் கள்ளச்சாரையும் கள்ளக்குறிச்சி விக்கிரவாண்டியில் விக்கிரவாண்டியில் ஒன்று வந்திருக்கு, அதை பின்னாடி பேசுவாங்க. கள்ளச்சாரம் நடந்திருக்கு, அதே மாதிரி இங்கே சென்னையில் அரசியல் பிரமுகர் கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் போன வாரம் படுகொலை செய்யப்பட்டார். இந்த மாதிரி ஒரு முக்கியமான சமாச்சாரம் நடக்கும்போது கட்டாயம் மாற்றி தான் ஆகணும். அங்கே ஒரு இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியரோ ஏதோ ஒரு விதத்தில் ஒரு கவனக்குறைவு அல்லது செயலின்மை அல்லது யாருக்காவது வந்து யாரையோ பாதுகாக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, பாதுகாப்பில் குளறுபடி இந்த மாதிரி இருக்கும்போது ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாற்றி தான் ஆகணும். ஒருத்தரை மாற்றும்போது என்ன ஆறுது, அது ஒரு செயின் ரியாக்ஷன் ஆறுது. ஒருத்தரை மட்டும் மாற்றினாக்க இதில் சில விஷயங்கள்லாம் பார்ப்பாங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் மாற்றல ஒருத்தரை மட்டும் மாற்றினா நோ தண்டனைக்கு விட்டா மாதிரி ஆகும். ஆனால் மொத்தமாக ஒரு ஜென்ரல் ஷஃபில் பண்ணுற மாதிரி பண்ணிட்டா அதில் ஒன்றும் தனியாக நீங்கள் ஒருத்தரை குறை சொல்ல முடியாது அப்படின்னு இருக்குது. ரெண்டு விஷயம் இருக்குது. ஒரு ஆட்சியாளர்களுக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் தான் அவங்களுக்கு முக்கியமான பலமே. எல்லா விஷயம் துறையிலலையும் பெரிய நிபுணர்களாக இருக்கிறவங்க தான் மந்திரிகளாக வரணும்னு அவசியம் கிடையாது. அவங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸை தான் நம்பியிருக்காங்க. ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் நேர்மையான ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் ஜென்ரலாக நம்ம நாட்டில் பெரும்பான்மையானவங்க வந்து நேர்மையானவங்க தான். ஒரு சில பேர் தான் கருப்பு ஆடுகள். எந்த துறையிலையுமே என்னுடைய அனுபவத்தில் நான் கட்டாயமாக சொல்லுவேன், எல்லாமே மோசம்னு சொல்கிற நிலைமைக்கு நான் வரமாட்டேன். ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் தான் வழிகாட்டணும். இப்போ ஒரு தவறு நடக்கிறதுனா அந்த துறை பொறுப்பான இருக்கிற அதிகாரி அமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போகணும். அதுவும் இல்லைன்னா முதலமைச்சர்கிட்டே நேராக பேச முடியும், பேசணும் உரிய சேனல் மூலமாக, அது மாதிரி செய்யணும். அப்படி இல்லையா என்னால் முடியாதுன்னு ஒதுங்கிடணும். இதிலேயே கள்ளக்குறிச்சியிலேயே ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அந்த மாதிரி தான், நான் விஆர்எஸ் மாவில் போகிறேன்னு போயிருக்கேன் போயிட்டார் இல்லையா, அது நியாயமான செயல் இல்லை. தெரிஞ்சும் கண்டு காணாமல் இருக்கிறது இல்லை, குற்றவாளிகளை ப்ரொடெக்ட் பண்ணுறது, அந்த மாதிரி இருக்கிறவங்களை நம்ம மாற்றி தான் ஆகணும். மேலிடத்துலேருந்து ப்ரெஷர் வருது, அதுக்கு நான் ஈல்டு பண்ணுறேன் பண்ண மாட்டேன்னு சொன்னால் என்னை மாற்றுவாங்க. அது வந்து நியாயமான செயல், நம்ம தைரியமாக இருக்கணும். சகாயம் ஐபிஎஸ் ஐஏஎஸ்ஸை பற்றி சொல்லுவாங்க, நிறைய ட்ரான்ஸ்ஃபர் போயிருக்காரு, இந்த மாதிரி பல ஊர்கள்லேயும் பார்த்துருக்கோம். நேர்மையான அதிகாரிகளை ஆட்சியாளர்களுக்கு பிடிக்காது, அது இருக்கட்டும், அந்த ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் மேலே இன்னொரு பார்த்தீங்கன்னா அமைச்சர்களை வந்து பல சமயங்களில் தவறாக வழி நடத்தவங்களும் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. நேர்மையானவங்களும் இருக்கிறாங்க, நேர்மையானவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் அப்படி இருந்து தான் பல உடனே மாற்றுறாங்களே. மாற்றுவோம் என்ன சார் பண்ணிட முடியும்,
அது ஒரு இடம் மாறுறது ஒரு தண்டனையே கிடையாது சார். நியாயம் லைஃப்ல ஒரு ஒரு ஜனநாயக நாட்டில் வந்து ஆட்சி அமைக்கிறாங்க. ஆமாம், ஒரு சில தவறுகள் நடக்கும்போது அதிகாரிகளை மாற்றினா மட்டும் சரியாயிருமா கேட்கப்படுது. அது கரெக்டு. அமைச்சர்கள் கட்டாயமாக இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு அந்த துறை அதிகாரிகள் பொறுப்பேற்று பண்ணணும். அந்த காலையில் வந்து மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி, தார்மீக என்ன சொல் மனசாட்சி எனக்கு இடம் கொடுக்கலன்னு சொல்லி இவரெல்லாம் லால்பகதூர் சாஸ்திரி அரியலூரில் ஒரு விபத்து நிகழ்ந்தது. இந்த கள்ளச்சாரயத்தை வந்து ஒரு விதத்தில் திட்ட துக்ளக் ஆசிரியர் எழுதியிருக்கா மாதிரி, தலையகத்தில் எழுதியிருக்கா மாதிரி இது ஒரு விதத்தில் கொலையினே சொல்கிறாங்க. அது கொலையினே கூட பார்க்கலாம், தவறு இல்லை. அந்த மாதிரி இடங்களில் அமைச்சர்களை மாற்றியிருக்கணும், அது வந்து மினிமம் ரிக்குவயர்மெண்ட்டு. லால்பகதூர் சாஸ்திரி பதவி விலகினார். அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, தார்மீக பொறுப்பேற்று கொண்டு செய்கிறது, மனசாட்சிக்கு உட்பட்டு மனசாட்சி எப்படி அதெல்லாம் இந்த இன்னும் போக போக இதெல்லாம் எதிர்பார்க்க முடியாதுன்ற மாதிரி தான் இருக்குது. அதுதான் நிலைமை அப்படி தான் இருக்குது. அமைச்சர்களை மாற்றணும்னு நீங்கள் சொல்கிறதுல நியாயம் இருக்குது. ஆனால் சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா வேணும்ட்டே ஒரு பொலிட்டிக்கல் ரீசன்ஸுக்காக ஒரு இடத்துல பிரச்சனை வந்தது உடனே மாற்றுறதுனாக்க ஒரு ஸ்திரத்தன்மை கெட்டு போயிடும். ஸ்திரத்தன்மை கட்டுப்படும். ஐஏஎஸ் ஏபிஎஸ் ஆஃபீஸ் அதிகாரிகள்லாம் இருக்காங்க வச்சுங்களேன், அவங்கெல்லாம் வந்து ஒரு ஒரு ட்ரைனிங் ஒரு சிஸ்டம் இருக்குது. அது ஒரு இப்போ ஜம்முநாதன் போய் ரூபன் வந்தாருன்னு வச்சுக்கோங்க, அதனால் பெரிய பாதிப்பு இருக்காது. அங்கே எங்கே போனாலும் சிஸ்டம்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ், ஆட்சி அமைப்புங்கிறது ஒரே மாதிரி தான். ஆனால் மந்திரிகள் அப்படி சொல்ல முடியாது. சிஸ்டம் அமைப்புங்கிறது வந்து அமைச்சர்கள் என்ன சொல்கிற ஆட்சியாளர்கள் சொல்லிவிட்டு தான் அவங்க நடந்துக்கணுமா கடைசி வரைக்கும், அவங்களால தன்னிச்சையாக செயற்பட்ட அந்த அதிகாரத்துக்கு இல்லைங்க. பல சமயங்களில் நேர்மையாக இருக்கிற அரசியல்வாதிகளை கூட சில அதிகாரிகள் வந்து கெடுத்துடுறாங்க. ஒரு ஸ்கீமை எப்படி கொண்டு வந்தால் ஆட்சியாளர்களுக்கு பசையோட நல்ல வருமானம் வரக்கூடிய வழிகளெல்லாம் சொல்லி கொடுத்து கெடுக்கிறதே பல சமயங்களில் அதிகாரிகள்லாம் இருக்காங்க. அதுவும் பார்க்க வேண்டியிருக்கு. ரெண்டும் மொத்த பொறுப்பையும் இவங்க மினிஸ்டர் மேலேயும் தள்ளிட முடியாது. மினிஸ்டர் கேட்டாக்க மினிஸ்டர் பாருங்கள், மினிஸ்டர் ஏதாவது தவறு செஞ்சால் சீஃப் மினிஸ்டர் பதவியை விட்டு நீக்கலாம். இல்லைன்னா அவங்களுக்கெல்லாம் என்ன பதவி போச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுவே ஒரு பெரிய தண்டனை நினைக்கிறாங்க. இல்லை 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஆட்சி மாறும்போது இவங்களுக்கு போயிடுறது, அதுவே தண்டனை. 10 ஆண்டுகள் எங்களைன்னு 13 ஆண்டுகள் வனவாசம் அனுப்பியது போதாதா, இந்த தண்டனை போதாதான்னு திருக்குறள் இன்றைக்கே முதல்வருடைய அப்பா திருக்குவளை முத்துவேல் கருணாநிதி கேட்டிருக்காரு. பதவி இல்லாமல் இருக்கிறதே அவங்களாம் தண்டனைன்னு நினைக்கிறாங்க. அப்படி இருக்குது. அந்த கட்சியை சேர்ந்தவங்க தான் இன்றைக்கி ஆட்சியில் இருக்காங்க. அதனால் அமைச்சர்கள் அப்படி தான் இருந்துப்பாங்க. எம்ஜிஆர் காலத்துலாம் சொல்லுவாங்க, எம்ஜிஆர் சொல்கிற வரையிலும் அவர் மந்திரி இல்லைன்னா எந்திரி தான். அந்த மாதிரி செய்வதற்கு ஒரு பொலிட்டிக்கல் வில் வேணும். ஆனால் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா திமுகவில் எல்லோரும் குறுநில மன்னர்கள். இவர் மகாராஜா, முதலமைச்சர் மகாராஜா, மற்றவங்களெலாம் குறுநில மன்னர்கள். அதனால் அவங்களெல்லாம் ஒன்றும் சட்டுன்னு பதவியெல்லாம் எடுத்துட மாட்டாங்க. இதுதான் விஷயம் சார். இந்த கள்ளக்குறிச்சி விசச்சாராய மரணம் வந்து கருணாபுரத்தில் வந்து இறந்த அந்த துக்கம் கூட இன்னும் அந்த விஷயம் கூட இன்னும் மாறலை. அதுக்குள்ளேயே வந்து விக்கிரவாண்டி அருகே வந்து இப்போ ஒரு 7 பேர் பாண்டிச்சேரியிலேருந்து வந்து சாராயத்தை வாங்கி குடித்து மருத்துவமனையில் சேர்க்குறாங்க. ஆமாம், இது இன்னும் விஷயம் பார்த்தா 7 பேர் கவலைக்கிடம்னு இருக்கு இல்லையா? கவலைக்கிடம் சொல்கிறாங்க, சீரியஸாக இருக்குது. அதாவது அங்கே பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில் ஏதோ ஒரு திருமண விழாவோ இல்லை இறப்பு விழாவோ ஏதோ திருமண அதுக்கு ஏதோ காய்ச்சி கொண்டு வந்த இது. அது கள்ளக்குறிச்சியில் பல வருஷங்களாக நடந்துகிட்டு இருக்குன்னு பல பெரியவங்களும் சொல்லி. வந்து அன்னைக்கு விட்டு கள்ளச்சாராயம்னா அன்னைக்கு காலையில் குடித்தவங்களை மொத்தமாக வாங்கி வச்சது கூட அதே நிகழ்ச்சிக்கு போனவங்களும் திரும்பவும் அதே பாக்கெட்டை கொடுத்து பண்ணிடுறாங்க. அது ஒரு திருவிழான்னா இது தேர்தலையும் நம்ம ஊரில் திருவிழான்னுவோம். இது ஓட்டுக்கும் சாராய இது நோட்டுக்கும் சாராயத்துக்கும் தான் ஓட்டு போடுறவங்கன்ற மாதிரிலாம் நம்ம தமிழ்நாட்டு மேலே ஒரு கெட்ட பேர் வந்துடுச்சு. அந்த மாதிரி யாராவது வாங்கி விநியோகம் பண்ணாங்களா அப்படின்னும் தெரியல. இதை வந்து இன்னும் பார்க்கணும். இந்த எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வந்து இந்த கள்ளச்சாராயம் குறித்து மரணித்தவங்களை வந்து முதல்வர் அவர்கள் பதவி விலக வேண்டும் அவர் குற்றச்சாட்டு வைக்கும்போது ஆர்எஸ் பாரதி அவர்கள் வந்து பாண்டிச்சேரியிலேருந்தான் மெத்தனால் வந்துச்சு, அப்போ பாண்டிச்சேரி முதலமைச்சர் பதவி விலகன்னு இவர் சொல்லுவாரா அப்படின்னு சொன்னாங்க.
இப்போ அவர் சொல்லி கொஞ்ச நாள் அதோட இது கூட இது இல்லை, ஆனால் திரும்பவும் பாண்டிச்சேரியிலேருந்து அவங்க கவர்மெண்ட் இவங்க கவர்மெண்ட்டாக இருக்குது. ஆமாம், அதை எப்படி அவங்க உள்ளே கொண்டு வர வரைக்கும் இவங்க எப்படி அனுமதிக்கிறாங்க? அரசு பாரதி அவருக்கார அவர் தடாலடி பேச்சு, லாஜிக்காக பேச மாட்டார் அவர். அவர் ஏதோ பேசி விட்ருவார். ஆனால் பாப்பா இப்போ இதெல்லாம் அண்ணாமலையெல்லாம் கேஸ் போட்டிருக்காரு, இவருக்கு ஏதாவது ஒரு இடத்துல பூனைக்கு மணி கட்டணும் அப்படின்னு கடிவாளம் போடணும்னு பண்ணியிருக்காரு. ஆனால் அரசு பாரதி பல முறை குட்டுப்பட்டுருக்காருங்க கோர்ட்டில். அவர் அதுக்கு பற்றியெல்லாம் கவலைப்படுறதில்லை. அவர் இன்னும் அடித்து விட்டுகிட்டே இருக்காரு. பாண்டிச்சேரியில் வந்து வருதுங்கிறாங்க. இங்கே பாண்டிச்சேரியில் இந்த பஸ்ஸில் வரவங்களெல்லாம் செக் பண்ணுவாங்க சார். இவங்க அப்படி இருக்கும் போது நம்ம காவல்துறை தூங்கிட்டு இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது. இது வந்து எத்தனால் மெத்தனால்லாம் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்காக வருது. அது வந்ததுனாக்கா அதுக்காக அவர் அந்த சீஃப் மினிஸ்டர் பதவி விலகணும்னு கேட்குறதெல்லாம் ரோட்டில் ஆக்சிடெண்ட் ஆகிடுத்த போக்குவரத்துறை அமைச்சர் பதவி விலகு அப்படிங்கிற மாதிரி இவங்க வாங்கி கொண்டு வந்து விற்கிறாங்க. விற்கிறவங்கெல்லாம் கட்சிக்காரங்க தான். அந்த எம்எல்ஏ பதவி விலகு சொல்கிறதுக்கு ஒரு ஆர்எஸ் பாரதிக்கு தயாராக இருக்காரா? அவங்க கட்சி போய்க்கிறவங்க தானே கள்ளக்குறிச்சியில் ரெண்டு பேர் இது பண்ணாங்க. அவங்கள பதவி விலகு சொல்லி ஏதாவது எதுவரையும் கேட்டிருக்காரா? அந்த கேட்குறதுக்கு தெம்பு உண்டா? அதனால இவர் அடுத்தவங்க கட்சியை சொல்லிகிட்டு இருக்கிறதுல இவங்களுக்கெல்லாம் பெரிய வழக்கமான விஷயந்தான். தொடர் சர்ச்சை பேச்சுலையும் சிக்கிறாரு. சர்ச்சை பேச்சு இன்னும் நிறைய சிக்கணும் சார். அவரை பேசி கட்சியை ஒரு வழி பண்ணட்டும். அவரே எல்லாம் பண்ணிடுவாரு சார். அவர் இந்த மாதிரி பேசினா இப்போ மதிப்பு ஒரு நேரத்தில் முதலமைச்சர் அவர்கள் வந்து தன் கட்சியை நல்லா நினைக்கிறவர். அவர் நான் வேண்டுமானால் சர்வாதிகாரியாக மாறுவேன்னு சொன்னார் இல்லையா? அந்த மாதிரி சர்வாதிகாரியாக மாறியெல்லாம் ஒரு கண்ட்ரோலில் வைக்கணும் ஆர்எஸ் பாரதி மாதிரி. பார்த்து நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து அதிமுக வந்து படுதோல்வி அடைஞ்சதை வந்து அவங்க வந்து கட்சிக்குள்ளேயே கட்சி நிர்வாகிகளை வந்து இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து ஆலோசிச்சுட்டு வர்றாரு ஒவ்வொரு மாவட்டமாக. ஆமாம் ஆமாம். அது எப்படி போகும், அடுத்து எந்த மாதிரி அமையும் அவங்களுக்கு? ஆமாம், இது வந்து கட்டாயமாக அது வந்து படுமோசமான தோல்வி தான். அது பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு. பர்சன்டேஜ் ஏதோ டெபாசிட் கூட எவ்வளோ இடங்களில், ஏழு இடங்களில் டெபாசிட் வரலன்னு நினைக்கிறேன். 12-13 இடங்களில், 15 இடங்களையோ, மூன்றாவது இடம் கன்னியாகுமரியிலையோ, எங்கேயோ நாலாவது இடம். இதெல்லாம் வந்து எம்ஜிஆர் காலத்தில், ஜெயலலிதா அம்மா காலத்திலலாம் நீங்கள் நினச்சே பார்க்க முடியாது. இது வந்து மோசமான தோல்வி தான். அது இப்போ அவங்க நிச்சயமாக ஆலோசித்தா மட்டும் போகாது, அதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும். யாராக இருந்தாலும் சோட போனது சார், முதல்லையே அவங்க ஆரம்பத்துலேயே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தோல்வி மனப்பான்மையோடையே அணுகினாங்களோன்னு எனக்கு தோன்றுறது. இவங்க என்ன நினச்சாங்க, பிஜேபி கழிச்சு விட்டாக்க நமக்கு எல்லோரும் வந்து வந்து சேர்ந்துருவாங்க, ஆட்டோமேட்டிக்காக காங்கிரஸ் வந்துடுவாங்க, விசிகா வந்துடுவாங்க, அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்துடுவாங்க அப்படின்னலாம் அவர் எவ்வளோ ஒருத்தர் எவ்வளோலாம் பேசினாங்கன்றீங்க. ஒருத்தர் வரலையே. திரும்பவும் அப்போ பிஜேபி கூட இணைஞ்சிருவாரா? அப்போ பிஜேபி முறை வரல, பிஜேபிலே போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு. அதாவது எடப்பாடியார் வந்து தன்னை ரொம்ப தூரம் தள்ளி வச்சுக்கிட்டார். நடப்பு ரியாலிட்டி தெரியலையோ அப்படிங்கிற எனக்கு ஒரு தயக்கம், இது ஒரு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. அரசியல் தெரியலங்கிறீங்க? அரசியல் தெரியலன்னு சொல்ல முடியாது. இருக்கார் அவரும் பல வருஷமாக இருக்கார். இல்லாமல் 4.5 வருஷம் மேனேஜ் பண்ணிருக்க முடியுமான்னு அதெல்லாம் இல்லை. ஏதோ ஒரு சமயத்தில் வந்து இந்த ஈகோன்னு ஒரு பிரச்சனை வருது பாருங்க தலைவர்களுக்கு. ஒரு அது வந்து ஓரளவுக்கு கௌரவம், சுய கௌரவம் இருக்கணும். அதுவே அது அதிகத்துக்கு அதிக அளவுக்கு அதிகமாக போகும்போது அது டேஞ்சரஸ் ஆகிடுது. மற்ற தக்க வச்சுக்கிட்டதுக்கு அவர் எல்லாரையும் ஏன் அனுப்பினார் அப்படின்னு எனக்கு புரியல. இணைஞ்சு செயல்பட்டு இருந்தாக்கத்தான் அவருக்கு இன்னும் நல்லா இருந்திருக்கும் ரிசல்ட். இந்த தடவை 15 சீட்டுக்கிட்ட கட்டாயமாக வந்திருக்கும். இணைஞ்ச பிஜேபி இவங்கள்லாம் ஒன்றா இருந்தாக்க வந்திருக்கும். திமுகங்கிற சக்தியை எதிர்த்து தான், தீய சக்தின்னு சொல்லி தான் திமுக கட்சி வந்தது. அது இருக்கிறதுக்கான காரணமே அது, அடிப்படை காரணமே அது தான், கொள்கையே தானே சார். ஆமாம். அப்படி இருக்கும்போது அதிமுக காரங்க பல பேரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று பேர் என்ன, சட்டசபையில் கருணாநிதி அவர்களுடைய கருணாநிதி அவர்களுடைய பொன் விழாண்டோ ஏதோ ஒரு இது வந்தபோது ஃபஸ்ட்டு செஷனில் நான் உங்கள் படத்தை பார்த்து தான், கருணாநிதி ஐயாவுடைய படத்தை பார்த்து படங்களை பார்த்து தான், அவர் வசனங்களை கேட்டு தான் தமிழ் கற்றுக்கொண்டேன்னு பேசுகிறாங்க சார்.
இது அம்மா இருந்து பேசியிருந்தாக்க அம்மா இருக்கிற காலத்தில் இப்படிலாம் பேசியிருப்பாங்களா? அண்ணாவை பற்றி கேட்டதுக்கு எனக்கு யாருன்னு தெரியாது, படிச்சிருக்கணும் அதை படிக்கல அப்படிங்கிற இதை மாதிரிலாம் பண்ண. அது வந்து அந்த அரசியல் ஆளுமைக்கான தகுதி வந்து அந்த குறைஞ்சி போகுது, குறைஞ்சு போயிட்டு இருந்தேன். அதிமுக தொண்டன் எவங்களை எவ்வளோ தூரம் சார் நம்புவாங்க? கே சி பழனிசாமி அவர்களும் குற்றச்சாட்டை வச்சார். சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து 2016 எம்பி எலெக்ஷனில் அண்ணாமலையை வச்சு கம்பேர் பண்ணி பேசுகிறாரு. அது சிறுபிள்ளைத்தனமாக இருக்குது, ஒரு கிளைச்சியாளர் பேசுகிற பேச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை அவரும் வச்சார் அண்ணாமலையை மேலே. இல்லை, அண்ணாமலையை கோயம்புத்தூரில் தோத்ததை வச்சு அதை வச்சு சொல்லி காமிக்கிறார். சிபி ராதாகிருஷ்ணன் இதோட பெட்டராக பர்ஃபார்ம் சொன்னது என்னென்னா, ஒரு கிளைச்சியாளர் போன்ற செய்யக்கூடிய பேச்செல்லாம் இவர் பேசுகிறாரு அண்ணாமலை. அந்த கட்சிக்கான ஒரு ஆளுமை பேச்சு கூட இல்லைன்னு எடுத்துக்கலாமல்ல. அவர் நீங்கள் சொல்கிறத பார்த்தா அப்படிதான் தெரியுது, அவர் அதுக்கான அந்த தகுதி பவர். ஆமாம் கரெக்டு. எடப்பாடியார் பேசினது அவர் கமெண்ட் பண்ணியிருந்தார், கரெக்ட். நானும் பார்த்தேன் அது. அதான் 0.86% இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு ஒருத்தர் அதை வந்து பெரிய மகிழ்ச்சியாக கொண்டாடிப்பாரா எனக்கு தெரியல. இதில் தேமுதிகவுடைய கண்ட்ரிபியூஷன் எவ்வளவு? இவருக்கு வந்து வெயிட் கொடுத்ததே தேமுதிக பிரேமலதா அம்மா வந்ததுனால தான். பெருசாக கூட்டணி கட்சிகளும் பெருசாக, ஏன்னா அருமையான பர்ஃபார்மன்ஸ் சார். இதில் விஜய பிரபாகரன் எங்கள் ரொம்ப டஃப் கொடுத்தார், நல்ல இது கொடுத்துருந்தார் சார். அவர் யார் அவர் தொகுதி மட்டும்தான் சொல்ல போனால் ரெண்டாவது இடத்துக்கு கரெக்டு அவர் பண்ணியிருக்காரு. அது வந்து தேமுதிகவுடைய இன்ஃப்ளூயன்ஸு பல மாவட்டங்கள்லேயும் இருக்குது. அதுக்கெல்லாம் அது கண்ட்ரிபியூஷன் கொடுக்க மாட்டேன். எல்லாம் மொத்தம் வெற்றியுமே தன்னால் வந்ததுன்னு நினச்சிக்கிட்ட பேசுகிறாரு. 0.86 இன்க்ரீஸ் ஆகிருக்குங்கிறதெல்லாம் ஒரு அதுக்கு பார்த்து அவர் மகிழ்ச்சி அடைவார்னா அப்படியே இருந்தால் அவர் எங்கே போகும்னு தெரியல. இப்போ அவசரமாக ஒவ்வொரு மாவட்டங்களாக போகிறாங்க, பார்த்து அவங்க ஆக்ஷன் எடுக்கணும். மறுபடியும் என்ன இருந்தாலும் திமுகவுக்கு மாற்று அதிமுகன்னு இது வரையிலும் இருக்குது. இந்த நிலைமை அப்படியே போகாது. அது பிஜேபியாக மாறணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை அதிமுகவே பிரதான எதிர்க்கட்சியாக செயல்பட்டு ஆக்டிவாக? இல்லை, அதிமுகவினுடைய ரோல் முடிஞ்சு போச்சுன்னு தான் நினைக்கிறேன். இனிமே அதான் கேட்குறேன், திரும்பவும் அதை கட்டமைச்சு அவங்க கொண்டு வருதுங்கிறது, அதாவதுங்க இல்லை கொண்டு வந்துருவாங்களா? அப்படி கண்ணாடி உடஞ்ச கண்ணாடி ஒட்ட வைக்க முடியாது, ஒட்ட வச்சு ஓரளவுக்கு மேலே எவ்வளோ நாள் தான் தாங்கிப்பாங்க? ரெண்டு பக்கமும் ஒரேடியாக பேசிக்கிட்டாங்க சார். அதிமுகங்கிற கண்ணாடி உடஞ்சிச்சு. அப்போ உடஞ்ச மாதிரி தான், நான் விரிசல் நாளுக்கு நாள் அதிகமாக தான் இருக்குது. அந்த இடத்த அண்ணாமலை அப்போ ஃபில் பண்ணுவாரா? ஆ, கட்டமாக வரும், ஆனால் கட்டமாக வரும். நல்ல மேக்ஸிமம் இன்க்ரீஸ் யாருக்கு இருக்குது? ரெண்டு பேருக்கு தான், அதிமுக இது அண்ணாமலை அவர்கள் பாஜக அண்ணாமலை தலைமையில் இயங்குகிற பாஜகவுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும். நாம் தமிழர் கட்சிக்கும் போன தடவை 5% ஒன்று வருந்ததுன்னு நினைக்கிறேன், 8% இருக்குது. இது மோர் தென் டபுள். இவங்க பாஜகவுக்கு பெற்றிருக்கிற வெற்றி பர்சன்டேஜ் இன்க்ரீஸ்னு பார்த்தா இந்த ரெண்டு கட்சிகளுக்கு தான். அதனால் அண்ணாமலை அவர்கள் தலைமையில் இதே மாதிரி மத்திய அரசாங்கம் மத்திய கட்சியும் தலைமையும் இவருக்கு வேணுங்கிற இது பண்ணி அந்த டீமை உருவாக்கி இங்கே இருக்கிற பாஜகவில் இருக்கிற கலைகள் நீக்கப்பட்டு புது வடிவம் கொடுத்து விகரோடு செயல்பட்டால் கட்டாயம் வரும். செல்வப்பிறந்தை வந்து ஒரு முன்னாள் ரவுடிங்கிற மாதிரி சொல்லிலாம் பேசியிருக்காரு, அவர் மேலே வழக்கு இருக்கு அப்படின்ட்டு. இந்தியாவில் எந்த ஒரு கட்சியிலையுமே ஒரு மாநில தலைவர் வந்து ஒரு ரவுடியாக செயல்பட்டவர் வந்து இல்லை அப்படிங்கிறாங்க. எல்லா கட்சியிலையுமே முன்னாள் ரவுடி முன்னாள் இவர் மேலே பல வழக்குகள் இருக்குது அப்படின்ட்டு ஒரு சில பேர் இருக்கிறாங்க, எனக்கு தெரிஞ்சு இருக்கிறாங்க. இவர் மேலே அது இருக்குது. பிஜேபியில் அப்படி எதுவும் இல்லையா? வரட்டும், செல்வ பிரந்தகை மேலே கேஸ் இருக்குங்கிறது உண்மை அப்படின்னு போட்டார். ஏன்னா மகாராஷ்டிரா போடுறதா இருந்தால் நான் பார்த்துக்கிறேன். என் மேலே கிரிமினல் குற்றங்கள் நீ சாற்றுவீங்கனாக்க பண்ணுங்க. ஆனால் செல்வ பிரந்தகைக்கு கிளியராக ஹிஸ்ட்ரி டேட் வாரா கேஸ் நம்பர் வார இது வயசாக சொல்லிட்டார் அண்ணாமலை சொல்லிட்டார். இனிமேல் அவங்க ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டோம். பிஜேபியில் இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க. தலைமை பொறுப்பில் இருக்கிற நம்ம வந்து இப்போ கம்பேர் பண்ணுறது காங்கிரஸினுடைய மாநில தலைமை பொறுப்பில், பிஜேபியினுடைய மாநில தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க பேர்லேயும் இருக்கான். அரசியல் காரணத்துக்காக பேரணி நடத்துகிற போது கைது பண்ணுறது அந்த குற்றங்கள் அதெல்லாம் நீங்கள் விட்டுருங்க. ஆளை தூக்குறது, கொலை வழக்கு, கற்பழிப்பு வழக்கு, இந்த மாதிரி குற்றங்களுக்கு மாட்டிக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும்.
இப்போ உங்களுடைய ரெண்டாவது கேள்விக்கு வரேன், பிஜேபியில் ஆட்கள் அந்த மாதிரி தமிழ்நாட்டில் இல்லையா அப்படின்னு கேட்டோம்னா இருக்காங்க, அது வந்து நாம் மறைக்க முடியாது, இருக்காங்க. அவங்க வந்து மேலே போலீஸில் கேஸ் வந்ததுன்னா அவங்கள வந்து உரிய நடவடிக்கை எடுத்து புக் பண்ணுறதுக்கு கோர்ட் இது கட்சி ஏதாவது தடுக்குதா, அவங்கள தலைமறைவாக வச்சுருக்கா, அவங்கள காப்பாற்றுறதா, அந்த மாதிரி பார்க்கணும். அப்படி பண்ணால் தவறு. அப்படி இல்லாமல் அவங்க உரிய நேரத்தில் போலீஸ் கேஸ் கொடுத்து அது ஆக்ஷன் எடுத்தாக்க போகட்டும், லெட் தெம் கோ. இன்னொரு விஷயம் பாருங்கள், இதில் நான் என்ன பார்க்குறேன்னா, டிஎம்கேலேயோ ஏடிஎம்கேலேயோ ஒரு ரவுடியோ இல்லை கொள்ளையடித்தவங்களோ இந்த மாதிரி குற்றம் செய்தவர்கள் இருந்தான்னு வச்சுங்க, அப்போ வந்து இந்த ஊடகங்கள்லாம் அதை பெருசுபடுத்தாது. அவரே பிஜேபியில் வந்தால் உடனே வெளிச்சம் போட்டு காட்டும். என்னது, அவ கொஞ்ச நாளில் போலீஸ் கேஸெல்லாம் துருவி எடுத்து அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறது. எனவே அது வந்து ஒரு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன், ஒரு விதத்தில் நல்லது. எதிர்கட்சிகள் மற்ற கட்சிகளில் இருக்கும்போது அவங்கள போய் தொடர்றதுக்கு போலீஸ் கைகள் கட்டப்பட்டிருக்கின்றன. வேற பிஜேபியில் வந்தால் டபுள் ஸ்பீடில் ஆக்ஷன் எடுத்து அவங்க கைதாவாங்க. அதுவும் உங்களுக்கும் எனக்கும் உங்களோட மாதிரி நம்ம மாதிரி பொதுமக்களுக்கு அது நல்லது தானே. ஒரு ரவுடி உள்ளே போனாக்க நல்லது தானே, தண்டனை கட்சியில் இருந்தாலும் அவங்களுக்கு உள்ளே கொண்டு போனால் நல்லது. ஆமாம், கட்டாயமா. நமக்கு நம்ம பொதுமக்களுக்கு வேற என்ன, பிஜேபி கட்சிக்கும் நல்லது தானே, எது பிஜேபி கட்சிக்கும் நல்லது தான், கட்டாயமா. நல்ல வேலையை திமுக கவர்மெண்ட்டே செய்தப்போ அவங்க நல்ல நோக்கத்தோடு பண்ணல, எதிர்கட்சிக்கு போயிட்டானேங்கிற வருத்தத்தில் தான் பண்ணுறாங்க. தொடர்ந்து எங்களோடு பேசிக்கு ரொம்ப நன்றி சார், வணக்கம். ஓகே, இந்த சேனல் 5 தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நல்ல சேனல், மக்களுக்கான ஒரு சேனல், நீ கட்டாயமாக பகிருங்க. நன்றி.